ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெஜிடேரியன்ஸாக இருக்கிறப்பையும் ப்ரோட்டீனை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் தினம் ஒரு சுண்டல் சாப்பிட்லாம் இல்லை வாரத்துக்கு ரெண்டு மூணு நாள் சாப்பிட்லாங்க இதில் காராமணி சுண்டல் ஷேர் பண்ணிக்கிறேன் சுண்டல் அப்படிங்கிறப்ப நம்ம விதவிதமாக தாளிக்கலாம் ரொம்ப டேஸ்டியாகவும் பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் சத்துக்கள் குறுதலாக இருக்கிற மாதிரியும் பண்ணலாம் இங்கே வந்து சிகப்பு காராமணி முதல் நாள் ராத்திரியே ஊற வச்சங்க ஒரு அழாக்கு மறுநாள் காலையில் அந்த தண்ணியை நல்லா வடிச்சிட்டு வேறு தண்ணியை ஊற்றிட்டு ப்ரெஷர் குக்கரில் நாலு விசில் வேக வச்சு எடுத்துக்கணும் அது வேகிறப்பையே பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வேகணும் நம்ம கையில் தொட்டால் அப்படியே சாஃப்டாக இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லது இப்போ இதை அரைக்கிறதுக்காக ரெண்டு மாங்காய் பீஸு கொஞ்சம் கொத்தமல்லி தழை கறிவேப்பிலை பச்சை மிளகாய் இஞ்சி தகுந்த அளவு உப்பு வச்சிருக்கேன் இதெல்லாம் மிக்சியில் அரைச்சிக்கலாம் அதிக தண்ணீர் ஊற்ற வேண்டாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் இங்கே வானிலியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு சூடானதும் கடுகு சேர்த்து கடுகு பொறிஞ்ச பிறகு இதில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் எப்போதுமே சுண்டலுக்கு பெருங்காயத்தூள் நல்லா மணமும் சுவையும் கொடுக்கும் திருநத்துக்கு நல்லது அதோட அரைச்ச விழுத சேர்த்துட்டு கொஞ்சம் அதில் இருக்கிற ஈரத்தன்மை போகிற மாதிரி கலந்து விடலாம் இங்கே நீங்கள் வந்து மாங்காய் இல்லைன்னாக்க அவாய்ட் பண்ணிடலாம் ஆனால் லாஸ்ட்டில் வந்து நம்ம அதுக்கு பதிலாக வந்து எலுமிச்சை பழ ஜூஸ் சேர்க்கலாங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு இப்போ இது மாதிரி லேசாக அந்த மாய்ச்சர் பார்த்திங்கன்னா எவாப்ரேட் ஆன பிறகு நம்ம வடித்து வச்சிருக்கிற சுண்டல் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து கலந்து விடணும் ரொம்ப நேரம் வந்து ஃப்ரை பண்ணக்கூடாதுங்க சுண்டல் எல்லாம் ஜஸ்ட்டு அது கொஞ்சம் சூடான போதுமானது அந்த அளவுக்கு தான் ஃப்ரை பண்ணணும் அப்போ தான் அது மேல் தோல் ஹார்டாகாமல் இருக்கும் நல்லா தான் சுலபமாக ஜீரணமாகும் கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இப்போ இது பார்த்திங்கன்னா கடைசியாக இன்னும் கொஞ்சம் மாங்காய் இருந்தால் சொல்லிட்டு கட் பண்ணி அதில் சேர்த்துருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்டால் அரைக்கிறப்பையே புதினா சேர்த்துக்கலாம் இல்லை கடைசியாகவும் மேலே கொஞ்சம் புதினா கொத்தமல்லியும் இன்னும் கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கால்சியம் கிடைக்கும் விட்டமின் ஏ கிடைக்கும் இரும்பு சத்து கிடைக்கும் அது எல்லாமே கிடைக்குங்க இப்போ பொருவாக மாங்காவில் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏயும் இருக்கும் விட்டமின் சியும் இருக்கும் லேசாக புளிப்பாக இருக்கிறதுனால இதோடு நம்ம இது எல்லாத்தையும் சேர்க்குறப்ப ஒரு நல்ல புரதம் ஒரு கம்ப்ளீட் புரோட்டீனாக கிடைக்கும் அது மட்டும் இல்லைங்க ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது எஸ்பெஷலி டயபெட்டிஸ் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா தினம் மாலை நேரத்தில் பசிக்கிறப்போ ஒரு சுண்டல் சாப்பிட்லாம் இல்லைனா காலையில் ஒரு பதினோரு மணிக்கு ஒரு சின்ன பவுல் சுண்டல் சாப்பிட்லாம் இதனால் நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நார்ச்சத்து கிடைக்கும் அந்த நார்ச்சத்து இருக்கிறப்போ நம்மளுக்கு இன்சுலின் சுரப்பு வந்து நல்லா ஸ்டெடியாக பிளட்டில் கலக்கும் அதனால் வந்து சர்க்கரை வியாதி வந்து கட்டுப்பாட்லேயே வச்சிருக்க முடியும் அடுத்த அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஹெல்த்தி கொஞ்சம் குறைவான ஆயில் தான் யூஸ் பண்ணுறோம் நல்ல ப்ரோட்டீன் செய்கிறப்ப நம்மளுக்கு வந்து இதே நோய்க்கு ரொம்ப நல்லது அதில் இருக்கிற நார்ச்சத்து அவ்வளோ நல்லதை செய்யும் இதோடு நம்ம சேர்த்துருக்கிற கொத்தமல்லி கறிவேப்பிலை மாங்காய் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய சத்துக்களை நம்மளுக்கு கொடுக்கும் கொஞ்சம் சின்ன மாற்றம் தான் இது மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்ட்